ಅಮ್ಮ ಅಮ್ಮ ಅರೆ ಏನಕ್ಕೆ ಕಾತ್ರ ಬರ್ರಲ್ಲ ಹಿಂದ ಇರುಂಗ ಇದು ಏನ ಅರಿಸಿ ಪಚ್ಚರಿಸಿ ಪಚ್ಚರಿಸಿ ಉಡಂಬು ಕೊತ್ತುಕರಾನ ನೇತೆ ಸುಣ್ಣಲ್ಲ ಏನ್ ಪುಳುಂಗರಿಸಿ ಹಾಕ್ರದೆ ಏಂಡಾ ಏನ್ ಪುರುಷನ ಎದ ಪೋಟ ಸಾವಿಡು ಕೊಡಾರು ಉನಕ್ಕೆ ಪುಳುಂಗರಿಸಿ ಕೇಕ್ರ ಸೋರಿಲ್ಲ ಪೋ ಪಚ್ಚಕ ನೀ ಲಟ ಎತ್ತನೇ ವಿಡು ಪೋರ என்ன காலையில இருந்து பாக்குற ஒரு பயல செய்ய மாட்டேங்கிறானே ஒரு கை போடலாம் உனக்கு தான் வேலை வெட்டி இல்ல நேர நேரத்துக்கு முன்னாடி சோறு போட்டுறா எனக்குமா வேலையில சரிதான் போயா ஆமா இவன் ஒருத்த உனக்கு தான் இந்திய பொருளாதாரத்தையே நிமித்த போறான் போடா புண்ணாக்கு என்னன்னு தனியா புலம்பிட்டு இருக்கீங்க அத ஏன்டா கேக்குற சிகரெட் செலவுக்காவது ஏதாவது தேத்துறான்னு பார்த்தா ஒரு பயல சிக்க மாட்டேங்கிறான் வட கோணையா நம்மளாவது ஒரு கை போடுவோம் ஆனா இருண்ணே சாப்பிட்டு வந்துடுறேன் அடடே நம்ம முத்து எங்க போயிட்ட ரெண்டு நாளா நீ இல்லாம ஒத்த கைய ஒடிஞ்ச மாதிரி ஆயி போச்சு வா சுறுசுறுப்பா ரெண்டு ஆட்டம் போடுவா டேய் தள்ளி உட்கார் அப்புறம் சாவலாம் இல்லண்ணே இன்னைக்கு அண்ட வெட்ட வேலை இருக்கண்ணே முத்து நீ இந்த ராத்திரியும் பகலுமா உழைக்கிற ஆனா கட்டின வேட்டிக்கு மறு வேட்டி உண்டா இப்ப நம்ம கோணையில எடுத்துக்க ஒரு வேலை இல்லாம தண்டமா சுத்துறா ஆனா ஏழு ஊட்டு சாப்பாடு சாப்பிட்டு நிம்மதியா இருக்கா எப்படி ஆண்டவன் யார் யாருக்கு என்னன்னு பிறக்கும் போதே எழுதி வச்சுட்டான்பா முத்து உனக்கு இன்னும் விளக்கமா சொல்லணும்னா தேர இருக்கே தேர அது தெரியுமா கல்லுக்குள்ள இருக்கவே அதானே அதேதான் அது எங்க போய் உழைக்குது எப்படி சாப்பிடுது ஆண்டவன் தேரைக்கே ஒரு வழி பண்ணும் போது நம்மள எல்லாம் சும்மா விட்டுருவானப்பா என்ன ஒரு கை போட்டுமா சரி போடுங்கல இப்பதான் நீ சிந்திக்கவே ஆரம்பிச்சிருக்க ஏயா காலங்காத்தால உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா இது என்ன சாவடியா சத்திரமா சீட்டு விளையாடுறதுக்கு போலையா நீயும் உங்க கூட சேர்ந்துட்டியா இவரதான் கூப்பிட்டாரே போடப்பா அது சினிமா நடிகை மாதிரி இருக்கு நம்ம ஊர்ல ஏதாவது ஷூட்டிங் எடுக்க போறாங்களா அப்பா ஐயோ மகா நீயா உன்ன யாரோ இவங்க நினைச்சிட்ட மகா பைய கூடு மகா கண்ணாடி யார் எனக்கு வாங்கிட்டு வந்த அம்மா எங்கப்பா அவன் ஆபீஸ்க்கா போவா அடுப்படிதான் கிடப்பா போய் பாரு ஐயோ என்னமோ மாதிரி இருக்குதே இன்னும் ஏதாவது வாங்கிட்டு வந்தியா மகா அம்மா சசி என் கண்ணே எப்படிமா இருக்க அதெல்லாம் இருக்கட்டும் நான் ஊர்ல இருந்து வரேன் தெரியும்ல ஏன் வண்டி அனுப்பல இருந்தது ஒரே வண்டி அதே உங்க அப்பா முத்தி குடிச்சிட்டாரு நான் என்னம்மா செய்யறது மாமா கிட்ட சொல்லிருந்த அவராவது அனுப்பிச்சிருப்பாருல அதான் வந்துட்டியல்லம்மா அப்புறம் எதுக்கு பழசெல்லாம் போட்டு கிண்டி கிழங்கு எடுத்துட்டு இருக்கிற ஏங்க அண்ணே நீ வரும்போதே பின்னால பொம்பளை படம் போட்ட சீட்டு கட்டு ஒண்ணு வாங்கிட்டு சொன்ன வாங்கிட்டு வந்திருக்கியா வாங்கிட்டு வந்திருக்கேன்பா இதோ இந்தாங்க அடேங்க அப்பா இந்த உலகத்திலேயே என்ன புரிஞ்சிட்ட ஜீவன் நீ ஒருத்தி தாமா அப்பா அந்த சீட்டு கட்ட குடு என்கிட்ட டேய் நேத்தால ஒரு கட்டு வாங்கிட்டு போற அத வச்சறா அட குடுப்பா டேய் குடுப்பா அப்பா குடு டேய் குடுடா விட புரிய இல்ல அப்பா டேய் பெத்த மகன் கூட பார்க்க மாட்டேன் மரியாதை கட்டு போய் நானும் பெத்த அப்பன் கூட பார்க்க மாட்டேன் நடக்கற கதையே வேற வா வந்து வா நீங்க ஒரு அப்புறம் புள்ளையா வந்த புள்ளை எப்படி இருக்கே பரிசு நல்லா எழுதிருக்கியான்னு கேக்குறத விட்டுட்டு இப்படி மாமா மச்சான் மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்ல பாத்தியாமா ஒரு குடும்ப தலைவரை பார்த்து கேக்குற மாதிரியா கேள்வி கேக்குறா ஒரு கட்டி தரவங்க கிட்ட கேக்குற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்க ஐயோ அப்பா ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க சண்டை உங்களோட இருக்கட்டும் நான் போய் மாமாவை பாட்டி பாத்துட்டு வரேன் இவங்களுக்கு இதே வேலை போச்சு சரி ஒரு கை போடா டேய் போடா கட் போடா ஐயோ டேய் ஒரு கம் காபி கொண்டா டேய் டேய் ஒழுங்கா போடா டேய் என்னடா கட்டட கடகடன்னு ஆடுதேன்னு பார்த்தேன் ஆத்தா மக பேத்தி மூணு பேர் ஒண்ணா சேர்ந்துட்டீங்கல்ல இந்த வீட்ல ஏதோ நடக்க போகுது அப்பா நான் பாஸ் ஆயிட்டேன் இந்தாங்க பாஸ் ஆயிட்டியா ஏன் பொண்ணு இல்லையா எனக்கு இருக்கிற மூலையில ஒரு கொஞ்சமாவது இருக்காது அப்பா அப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டீச்சருக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க நானும் படிக்கட்டா அடியே இங்க பாரு அங்க பாரு எதுவா இருந்தாலும் உன் மாமன் ஒரு வார்த்தை கேளு அவ என்ன சொல்றானோ அது படி செய் அடிப்பு ஆடி அர்த்தம் கட்டவள அவ வேலைக்கு போகணும் நான் படிக்க வச்சேன் என்னமோ நாலு எடுத்து படிச்சுக்கிட்டானா என் பிள்ளைக்கு ஒரு உதவி ஒத்தாசியா இருக்கு நான் படிக்க வச்சேன் அம்மா தாயே நீ வேலைக்கு போக வேண்டாம் ஒண்ணும் போக வேண்டாம் அதை தூக்கி அப்படி குப்பையில போடு வர்ற தை மாசம் உனக்கும் உன் மாமனுக்கும் கல்யாணம் நான் என்ன நினைச்சனோ அதை அப்படியே சொல்லிட்டீங்க மாமியாரு அண்ணே உங்க மாப்பிள்ள விட்டு வயலு மப்பு மந்தாரம்மா கொத்தும் கொலையுமா பாக்குறதுக்கு சும்மா கண்ணுக்கு குழு குழுன்னு குளிர்ச்சியா இருக்கனே டேய் நீ ஏன் கோபணம் கட்டாத பைய உனக்கு எதுக்கு குளிர்ச்சி இல்ல மூடிட்டு வாடா டேய் ஐயா வணக்கம் ஐயா
என்ன திமிர் இருந்தா என் முன்னால தலையில துண்ட கட்டிட்டு நிப்ப. அவன் திருப்பி கட்டுறான். உங்க தகுதிக்கு நீங்க இவங்களை கை நீட்டி அடிக்க கூடாது. இவங்க நான் பாத்துக்கிறேன். எனக்கு மரியாதை வாங்கி கொடுக்க லட்சணமா இருந்த மரியாதை கருத்தியாடா. தண்ணீர் சுடுவது என்ன, சரஞ்சாரமாய் பாய்வது என்ன, பெண்மேனி தழுவதற்கோ பேரின்பம் பெறுவது என்ன? பொல்லாத ஊர்க்காரங்க. போயிட்டு வரேங்க. சரிங்க தாயே, நாளைக்கு மறக்காம தோப்பக்கமா வந்துரு. இந்த பாரு, உனக்காகவே டாலர் போட்ட செயின் வாங்கி வச்சிருக்கேன். வரும்போது இந்த பிள்ளைய வீட்டுல விட்டு வந்துரு. அப்பதான் நம்ம பேசிக்கொள்ள வசதியா இருக்க. சரிங்க. தண்ணீர் சுடுவது என்ன? என்ன காத்தாயி சத்தியமா? யார் நம்ம வந்தையா? அங்க என்ன பண்ற? பாவன்ன காத்தாயி அவ புருஷன் விட்டு போயிட்டான். அந்த குழந்தை என்ன ஒரு ஏக்கத்தோட பாத்துச்சு. ஓஹோ, நீங்க அது ஒரு பாசத்தோட பாக்குறீங்களா? பூனை எதுக்கு பதுங்குது, நரி எதுக்கு ஊழையிடுது, கோழி எதுக்கு கூற மேல ஏறி கோக்கற கோங்குது, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும்டா. என்னடா ஜேம்ஸ் பாண்ட் வேலையெல்லாம் காட்டுற? தீவாளி துப்பாக்கினே மிலிட்டரிக்கார கொடுத்தாரு, அவர் தானே அந்த சட்டை கொடுத்தாரு. பரவாயில்லடா, உனக்கெல்லாம் தீபாவளி வந்துருச்சு, எனக்கு வரலையே. நான் நினைச்சபடி என் பொண்ணு கல்யாணம் மட்டும் நடந்திருந்தா இந்த தீபாவளிக்கு வெடி வச்சு ஊரையே கொளுத்திருப்பேன். நடக்காம போச்சே, எல்லாத்தையும் நான் கெடுத்துட்டானே. அண்ணே, யாராருக்கு என்னன்னு ஆண்டவன் பிறக்கும் போதே எழுதிட்டே, அதன்படிதான் நடக்கும். இன்னும் உங்களுக்கு விளக்கமா சொல்லணும்னா தேர தெரியுமா? எனக்கே திருப்பி சொல்றியா? இங்கதான வச்சிருந்தேன். எங்க போயிருக்கோம் தேடுற? ஒண்ணு, என் புது டிரெஸ் இங்க வச்சிருந்தேன், அதை காணும். அப்படி ஒண்ணு இங்க நான் பாக்கலையாப்பா. ஒரு சின்ன துணி கிடந்தது, அதுல நான் கூட மூஞ்சிய துடைச்சு போட்டேன். பாரு, இந்த கோமளம் தானே. டிரெஸ் ஒண்ணு, நான் கூட ஏதோ சூட்டு கோட்டுன்னு நினைச்சேன். தெரியாதனமா நான் இதுல மூஞ்சி வேற துடைச்சிட்டேன். யாரா அது வண்டியில வர்றது? ஒண்ணும் அப்படியா இருக்கா? லட்சுமி, இவங்க தான் எங்க அக்கா. வணக்கங்க. ஆடு பகை குட்டி உறவா? அவன் நம்ம பொண்ணை விட்டுட்டு எவனோ ஒரு புரோக்கர் பைய பொண்ணை புடிச்சு எடுத்துட்டு வந்திருக்கா? அவனுக்கு போய் நீங்க வெட்டி திலகம் விட்டுட்டு வர்றீங்களோ? கூட பிறந்தவனுக்கு சீர சனத்தை செய்யறதுக்கு தான் இங்க வக்க இல்ல. இது கூட அவன் செய்யக்கூடாது. மாப்பிள மாப்பிள, இந்த கல்யாணத்துக்கு மச்சான் சம்மதிச்சுட்டா? மாப்பிள எவன் சம்மதிச்சாலும் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். என்னது, எல்லாம் கை கூடி வரும்போது திடீர்னு ஒரு குண்டத்துக்கு போறியா? மாப்பிள, உன் பையன் நினைச்சா என் பொண்ணை கட்டிக்கிறான்பா, நினைச்சா வேண்டாம்பா. என் பொண்ணு என்ன தெருவிலே கிடக்குறான்.
இந்த பாரு மாமியாரே, மொத்த சொத்தையும் என் பொண்ணு பேருக்கு எழுதி வச்சாதா இந்த கல்யாணம் நடக்கும். சொத்து எங்க போயிடப்படுமா? டோன்ட் டாக் மாமியாரே, இந்த கையில பத்திரம், அப்புறம் தான் கல்யாணம் சத்திரம். அட போலியா, என்னமோ பெத்த அப்பனாச்சின்னு மரியாதைக்கு ஒரு வார்த்தை கேட்டா ரொம்ப தான் மிக பண்ணிக்கிறியே. நீ இல்ல நான் பேச்சு கல்யாணமே நடக்காதா? நான் ஒருத்தையா இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் இல்லையா பாரு. அண்ணே, இந்த கிழவி ஒரு மாதிரி, நீங்க இல்லாமலே இந்த கல்யாணத்தை நடத்தணும் நடத்திரும், அப்புறம் ஏன் நிலைமை தான் உங்களுக்கும். இப்படி திண்ணையில உட்கார நிலைமை வரும்னு தெரிஞ்சிருந்தா என் வீட்டை வித்துருக்க மாட்டா, என் திண்ணிலேயே கௌரவமா உட்கார்ந்துருப்பேன். அண்ணே, யாராருக்கு என்ன தாண்டவராயா, ரெண்டு மூணு நாள் திண்ணையில உட்கார்ந்துருக்கிற? அது ஒண்ணு இல்ல போனார, இதுக்கு முன்னால மச்சான் சொத்து எப்படியோ போட்டு விட்டுட்டேன், ஆனா இப்ப நம்ம பொண்ணை கொடுத்தாச்சே, பாதுகாக்காம இருக்க முடியுமா? அதான் நைட் அண்ட் டே வெளியிலே உட்காந்து காவ காக்குறேன். இல்ல, ஊர்ல வேற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டாங்க. என்ன பேசிட்டாங்க? உங்க மாப்பிள்ள உங்க கழுத்து பிடிச்சு வெளியிடறாமே, உள்ள வந்தா கைய கால வெட்டிடுவேன் வேற சொன்னாராமே. அதான் தெரிஞ்சிட்டீங்கல்ல, அப்புறம் ஏன்டா வந்து உயிர் எடுக்கறீங்க? போங்கடா. ஏண்டி வரவும் போறவன் எல்லாம் என்ன துக்க விசாரிக்க மாதிரி விசாரிக்கிறாண்டி, எப்படியாவது ஒரு தம்பி கிட்ட சொல்லி என்ன கொஞ்சம் உள்ள சேர்த்துக்கு சொல்லிட்டு. இத்தனை நாளா உங்ககிட்ட பட்ட கஷ்டம் போதும், இனிமே என் பொண்ணு வாழ்க்கைதான் எனக்கு முக்கியம். உங்களுக்காக என் தம்பியை பகச்சுக்கு நான் தயாரா இல்ல. ஏற்கனவே மாமனார் பதவி போச்சு, இப்ப புருஷன் பதவி போச்சு. என்ன இங்க வந்து உட்கார்றீங்க? தாஞ்சு உட்கார்றதுக்கு தூணு வசதியா இருக்குன்னுதான். போடா, என் பொண்ணு கோயிலுக்கு வந்திருக்குது, அதுகிட்டயாவது என் நிலைமை சொல்லி அழலாமேன்னுதான். பாவம், உங்க நிலைமை நினைச்சா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ணே, உங்க பொண்ணு வருதுண்ணே. அம்மா, அம்மா, நான் பிச்சைக்காரன்லம்மா, உங்க அப்பம்மா. அப்பா, நீங்களா? ஆமாம்மா, நான் தான். வீட்டுல யாருகிட்டையும் பேசக்கூடாது, மாப்பிள்ள ஒன் பாட்டி போர் போட்டிருக்காரு, அதனாலதான் நீ குறுக்க மறுக்க வரும்போது உங்ககிட்ட என் குறைய சொல்லாமேனு தான். தம்படிக்கு பொறுவான தரகார பையன், அவன் கொத்து சாவியை கையில வச்சுட்டு மந்திரி மாதிரி ஒலாத்துறா, உன்னை பெத்த அப்பண்ணா தேர்த்து நில பிச்சைக்கார மாதிரி உட்கார்ந்துருக்கேன், அதை பார்த்து உன் மனசு துடைக்கிறியா கண்ணு? ஏம்மா, நீயும் மாப்பிள்ளையும் அப்படி இப்படி சந்தோஷமா இருக்கும் போது ஏங்க, எங்க அப்பா சூதுவாத அறியாதவரு, கள்ளங்கபடம் இல்லாதவரு, பச்சை புள்ள மாதிரி அவரு, அவரை மன்னிச்சு கொத்து சாவி அவர் கையில கொடுத்துருங்கன்னு நீ சொல்லலாம் இல்ல கண்ணு? அப்பா, நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா நான் சொல்லலாம், நாங்க இப்ப தனித்தனியா தானே இருக்கோம். சத்தம் போடாதீங்க, ஊருக்கே கேக்கணுமா? தனித்தனியா இருக்கிறாங்களா? இதுக்காக நான் என் பொண்ணை கொடுத்தேன், இதெல்லாம் அந்த காப்பாடு வேலை, அவன் தான் பிளான் பண்ணி உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சுட்டாமா? மா, இந்த விஷயத்துல நீ கொஞ்சம் உஷாரா இருக்கணும், இல்லன்னா என்ன தின்னுக்கு அனுப்புற மாதிரியே உன்னை தின்னுக்கு அனுப்பிச்சுருவாமா? அதுக்கு நான் என்னப்ப செய்ய முடியும்? என்ன செய்ய முடியுமா? ஒரு கிழப்பாடு அவனே மாப்பிள்ளை மயக்கி கையில வச்சிருக்கும் போது நீ யார்? 16 வயது பருவ மங்கை, டீனேஜ். நீ நினைச்சா மாப்பிள்ளைய பம்பர மாதிரி கையிலேயே சுத்த வைக்கலாமா? யோசிக்காதம்மா, நம்ம குடும்ப எதிர்காலமே உன் கையில தான்மா இருக்கு. போமா, போய் உன் பவரை யூஸ் பண்ணுமா? நல்லா யூஸ் பண்ண. என்ன வரல? ஒண்ணு இல்லடா, நேத்து மப்பில கீழே விழுந்துட்டேன், புண்ணாயி போச்சு. தாண்டவராயா, என்னப்பா அது கையில புண்ணுடா? புண்ணா? இவ்வளவு பெருசா இருக்குது? ஏற்கனவே எங்க ஊர்ல ஒருத்தன் இப்படித்தான் புண்ணு புண்ணுன்னு அப்படியே விட்டுட்டான், அப்புறம் விரல எல்லாம் அழுவி குஷ்டம் வந்துடுச்சு. இதை இப்படியே விட்ட கூடாது, நானே மாப்பிள்ள கிட்ட சொல்லி ஒரு நல்ல டாக்டரா பார்த்து ஏற்பாடு பண்றேன். இவன் ஏதோ சதி திட்டம் தீட்டா, ஏற்கனவே என் மாப்பிள்ள கிட்ட இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி என்ன திண்ணையில உட்கார வச்சுட்டான், இப்ப குஷ்டம்னு சொல்லி ஊரை விட்டே துரத்துறதுக்கு பிளான் பண்ணிட்டான்டா. எனக்கு கூட அப்படித்தாங்க தெரியுது. அப்பா, அப்பா. என்னம்மா? உங்களை இல்ல, அவரை. அப்பா. என்னம்மா? டிபன் சாப்பிடாம போறீங்களா? வயல்ல கொஞ்சம் வேலை இருக்குமா, வந்து சாப்பிட்டுக்கிறேன். சரிப்பா. ஏற்கனவே மாமார புருஷன் பதவி போச்சு, இப்ப அப்பா பதவி போச்சா? பேர் என்ன தச்சுக்கிட்டு இருக்கீங்க? என் நிலைமை அப்படி ஆகி போச்சுப்பா, இருந்தது ஒரு சொக்கா, அதுவும் ஓட்டை ஆகி போச்சு, அதுதான் ஒட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, இந்தாங்கய்யா. என்னடி இது? பழையது. ஏண்டி,
காலையில இட்லி தோசை எல்லாம் சொஞ்சு சொஞ்சு சுட்டது என் காதில் விழுந்தது எல்லாத்தையும் உள்ள வச்சு நீக்கி தின்னுட்டு எனக்கு பழையது கொண்டது போடுறீங்க நான் என்ன இது ஊட்டு வேலைக்காரனா எடுத்து போடு அண்ணே விட்டா இது கிடைக்காதே ஆமாப்பா என்ன நான் தான் பிச்சைக்காரன் திண்ணையில உட்காந்து சாப்பிடுறேன் நீங்க இந்த வீட்டு மாமனார் தானே உள்ள உட்காந்து சாப்பிடலாம்ல எனக்கு தான் ஒன் பார்ட்டி ஒரு போட்டாங்கடாப்பா நான் உள்ள போக கூடாது உங்க மாப்பிள்ள பக்கத்து ஊருக்கு தானே போயிருக்காரு உள்ள போய் சாப்பிடுங்க அப்படியே சொல்றேன் ஐயோ மாப்பிள்ள வந்துட்டாரு காலையில எந்திரிச்சு எண்ணெய் போட்டு பைக் நல்லா தொடச்சு வைக்கணும் இல்ல திண்ணைய விட்டு தொடச்சு விடுவேன்னு சொல்லிட்டேன் டேய் தரகாரனுக்கு வந்த வாழ்வு பாத்தியாடா உன்னையவே மிரட்டிட்டு போறான்டா என்ன மிரட்டுற அளவுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா என்ன மிரட்டுறாப்ல யாரே உங்களை மிரட்டிட்டு போறாருனே என்னை வா பின்ன யார ஒழுங்கா பைக்க தொடச்சு திண்ணைய காப்பாத்திக்கங்க இந்தா இத புடி எதுக்குண்ண இன்னைக்கு உனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு இப்பவே போய் இந்த தாரதப்பட்டு அடிக்கிறவன் தங்கு பிடிக்கிறவன் பாட கட்டுறவன் இவங்களுக்கு எல்லாம் அட்வான்ஸ் கொடுத்துரு நாளைக்கு காலையில கோழி கூவும் போது அவங்க எல்லாம் பட்டுன்னு நம்ம வீட்டுக்கு முன்னால வந்து நிக்கணும் யாராவது செத்துட்டாங்களே தரவுகாரன் காவலுக்கு போறான் இன்னையோட அவன் கதைய முடிச்சிடுறேன் ஐயோ அண்ணே கொலையா பாவம் பாவம் பார்த்தா அவன் என் கதையை முடிச்சிருவான்டா முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே உடல் பற்றிய பிணி யாருமே பாத்துரா பாம்பு கிம்பு இருக்க போது நான் இருக்க பயப்படமா நீ பெரிய இவனா பாத்து ஏனே அந்த தரவகரனை எப்படி கொல்ல போறீங்க கழுத்து நெரிச்சு கொல்ல போறீங்களா இல்ல கத்தி எடுத்து சதக்கு சதக்குன்னு குத்த போறீங்களா யார் ராம கத்தியில குத்துனா ஊரை கூட்டிட்டு வேண்டா பொசுக்குன்னு உயிர் போற மாதிரி இருக்கணும் கல்ல தூக்கி தலையில போட்டு நச்சிருவோம் அப்ப இங்க ஒரு நல்ல கல்லா பாப்பா ஏன் அங்க கல்லு கிடைக்காதா அவசரத்து கிடைக்காதே சரி தேடுறா இந்த இருக்க கல்லு என்ன இந்த பொங்க வச்சிருப்பாங்க போட்டு இந்த இருக்கா கல்லு இந்த கல்லாம் போட்டா உயிர் போகாதுறேன் இதான கரெக்ட் புடிங்கண்ண உட்காந்து மண்டி போடுறேன் கோண என்னடா இந்த கணக்கு கணக்குது தூக்க முடியலடா காவிரி தூக்க சும்மா வா தூக்குங்க கொஞ்சம் சரி விடுறா அண்ணே பாத்து வாங்க அண்ணே போயிருக்கு கண்ணு அடிக்கிறதா வாங்க அண்ணே வரப்பு ஒழுக்குது கொஞ்சம் பாத்து வாங்க அண்ணே அண்ணே என்னது கல்லு மட்டும் கிடக்க அழகானா ஐயோ அண்ணே ஐயோ என்னாச்சு அவனை கொல்றதுக்கு முன்னால நான் செத்துருவும் போட்டிருக்கேன் ஏம்மா கொஞ்சம் தூக்கி விடுறா வந்துடுறேன் அண்ணே எந்திரிங்கண்ணே எந்திரிங்கண்ணே பார்த்து வாங்க வாங்க அண்ணே இன்னும் கொஞ்சம் தூரம் தானே இந்த கல்ல பிடிங்கண்ணே கல்லாடா இது திருப்புறம் குண்டுடா வாங்க அம்மா வாங்க நல்லா அசந்து தூங்குறான் போட்டுட்டுமா இருங்க அவன் தூங்குறானா முடிச்சுக்கிட்டுக்கானான்னு ஒரு சின்ன கள்ள தூக்கி போட்டு பக்கத்துல காரியத்தை கெடுத்துரு போட்டுருக்க என்ன அது ரெண்டு பக்கம் மொக்க மொக்கையா இருக்கு எதிரா தலை இதான் தலை டே சும்மாடா அவன் மண்டை பெருசு இதுதான் தலை போட்டுட்டுமா அதுல ஒண்ணு போடுங்க போட்டுட்டா போடுங்க புள்ள ஒரு கை போடுங்க அண்ணே தாரதப்பட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் இந்த சங்குக்காரன் தான் தாரதப்பண்ணா அவனை கையோட கூட்டிட்டு வந்துட்டேன் எங்க சங்கு நிறுத்துறா
இந்த தகவலே வரல அதுக்குள்ள ஊ ஊங்குறிய தகவலே வரலையா இப்ப தானடா விடிஞ்சிருக்கு இனிமே தான வேலைக்காரங்க எல்லாம் பண்ணைக்கு போவாங்க போன் உடனே கட்டில் கட்ட போவாங்க கப்புன்னு ஒரு நாத்த அடிக்கு போர்வை திறந்து பார்த்தா ஆள் க்ளோஸ்னு தெரியும் அப்புறம் தான ஐயோ லப்போ ஐயோ லப்போன்னு அடிச்சு ஓடிடுவாங்க இப்பதான் எல்லாரும் விஷயம் தெரிஞ்சு ஓடுறாங்க என்னடா எல்லாம் தபதபான்னு ஓடுறீங்க மாப்பிள்ளையா ஊதாதா